அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற பாடப்பகுதி இயல் ஏழுல இருக்கக்கூடிய கவிதை பேழை பகுதி. அதுல படைவேழம் அப்படிங்கிற பாடலாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த படைவேழம் அப்படிங்கிற பாடப்பகுதி எதுல இருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னா, கலிங்கத்து பரணி அப்படிங்கிற நூல்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இந்த கலிங்கத்து பரணி நூலை எழுதுனது யார் அப்படின்னா, ஜெயம்கொண்டார். இந்த ஜெயம்கொண்டாரனுடைய ஊரு தீபம்குடி. இந்த தீபம்குடியை சேர்ந்த ஜெயம்கொண்டார முதற் குலோத்துங்க சோழன் அப்படிங்கிறவரு தன்னுடைய அமைக்கல புலவரா வச்சிருந்தாரு. இந்த முதற் ஜெயம்கொண்டார பரணிக்கோர் ஜெயம்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு பல பட்டடை சொக்கநாத புலவர் இவரை புகழ்ந்து பாடுறாரு. கலிங்கத்து பரணியான இந்த நூலானது 96 வகையான சிற்றிலக்கிய நூல்களில் ஒன்றாக சொல்லப்படுது. இந்த கலிங்கத்து பரணியை என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, முதற் குலோத்துங்க சோழனும் அவருடைய படைத்தலைவரான கருணாகர தொண்டைமான் அவரும் சேர்ந்து எப்படி போய் கலிங்கத்தில் போர் செஞ்சு வெற்றி அடைஞ்சாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கக்கூடியது தான் இந்த கலிங்கத்து பரணி நூல். இதில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதி எதுனா, யானைப்படை வேழம் அப்படின்னா யானை. யானைப்படை எப்படி போய் அங்கே போர் செய்யுது, யானைப்படையை பார்த்துட்டு அங்கே இருந்த கலிங்க வீரர்கள் எப்படி வந்து பயந்து நடுங்கி ஓடினாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கக்கூடியது தான் இந்த பாடல். பாருங்க, ஃபஸ்ட்டு கலிங்க படையினுடைய நடுக்கம். அங்கே இருக்கக்கூடிய கலிங்க வீரர்கள் எப்படியெல்லாம் நடுங்கி ஓடினாங்க. ஃபஸ்ட்டு, எது கொல், இது மாயை கொல், ஒன்று கொல், இது என்ன, இது என்ன, இது மாயை ஒன்று கொல், இது என்ன மாயமா இருக்கு. எரி கொல், எரி அப்படின்னா தீ, எரி அப்படின்னா என்னது தீ. இந்த தீயானது நெருப்பானது நம்மளை வந்து எரிக்கிற மாதிரி வருது. இந்த படையானது நம்மளை எரிக்க வந்த மாதிரி இருக்கு. அடுத்தது மரளி கொல், மரளி அப்படின்னா காலன், காலன் அப்படின்னா யமன். மரளிக்கொல் காலன் வந்து நம்மளை என்ன பண்ண போகிறான், சாகடிக்க போகிறான், நம்ம இறந்து போக போகிறோம். ஊழியின் கடை, நம்மளுடைய கடைசி காலமானது, இறுதி காலமானது வந்துடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு இந்த யானைப்படை, அதாவது சோழர்களினுடைய யானைப்படையானது நம்மளை இந்த அளவுக்கு தாக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலிங்க வீரர்கள் எல்லாம் பயப்படுறாங்க. அது கொல் என அலரா இருந்தனர், இருந்தனர் அப்படின்னா நடுங்கிறாங்க, இருந்தனர்னா நடுங்குதல், அலரா அலரா அப்படின்னா இந்த இடத்துல அலறி கொண்டு நடுங்கினர். அலதி குழுத குளதியோடு ஏழ் கலிங்கரே, சரியா, கலிங்கர்கள் எப்படி போகிறாங்க, அலைஞ்சும் திரிஞ்சும் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப அலறி கொண்டு பயந்து போய் எல்லாம் நடுங்கி ஓடுறாங்க. அடுத்தது கலிங்கர் தோற்று சிதைந்து ஓடுதல், சரியா, என்ன பண்ணுறாங்க, சிதைஞ்சு போய், அதாவது ஒரு இடத்துல யாருமே நிற்கலை, எல்லாருமே சிதைந்து அங்கும் இங்குமாக சிதைந்து ஓடுகிறார்கள். எப்படி, வழிவர், வழிவர் அப்படின்னா அந்த கூட்டத்திலிருந்து ஒரு சிலர் நழுவி ஓடுறாங்க, சரியா, எப்படி பண்ணுறாங்க, எல்லாரும் அவங்களுக்கு தெரியாமல் அப்படியே பார்க்காதப்போ நழுவி ஓடுதல். அடுத்தது சிலர் கடல் பாய்வர், என்ன பண்ணுறாங்க, ஒரு சிலர் அங்கே இருந்த கடலில் போய் பாய்ந்து ஓடுறாங்க. அடுத்தது வெம்கரி, கரி அப்படின்னா யானை, வெம்கரி அப்படின்னா வெம்மையான யானை, வெம்மை அப்படின்னா அங்கே சினத்தை கோபத்தை சொல்லக்கூடியது. கோபம் உள்ள யானைக்கு பின்னாடி போய் மறைஞ்சு நிற்கிறாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, அந்த வெம்மையான கோபமுள்ள யானையினுடைய பின்பக்கம் போய் மறைஞ்சு நிற்கிறாங்க. வழி தேகி வன் பிலம், பிலம் அப்படின்னா மலைக்குகை,
ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, வழி எங்கே வழி இருக்குன்னு சொல்லி தேடிட்டு ஓடிட்டு போய் எங்கே போய் ஒளிகிறாங்க, இந்த மலை குகையில் போய் ஒளிகிறாங்க. அடுத்தது இழிவர் சிலர் இந்த மாதிரி போய் இந்த மலை குகையில் போய் ஒளிஞ்சு நிற்கிறாங்க. சிலர் தூறு மண்டுவர், தூறு அப்படின்னா உதர், தூறு அப்படின்னா உதர், மண்டுவர் மண்டுதல், மண்டுதல் அப்படின்னா நெருங்குதல். ஒரு சிலர் வழி தேடிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த புதர்களில் போய் நெருங்கி அவங்களுக்கு தெரியாமல் அந்த புதரோட புதராக ஒன்றா நிற்கிறாங்க. இருவர் ஒரு வழி போகல் இன்றியே, எங்கே போகிறது எந்த திசையில் நம்ம போகிறது அப்படிங்கிறது தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, அங்கும் இங்கும் போய் ஒளிகிறாங்க. ஒருவர் ஒருவரின் ஓட முந்தினர், ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, நான் ஃபஸ்ட்டு போகிறேன், நான் முதல்ல போகிறேன், நான் அடுத்தது போகிறேன்னு சொல்லிட்டு முந்தி கொண்டு ஓடி ஒளிகிறாங்க. அடுத்தது உடலின் நிழலினை வெறுவி அஞ்சினர், என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கவுங்களுடைய உடலை அதனுடைய நிழல் அவங்கவுங்க நிழலை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, போய் பயந்துட்டு நம்மளை என்ன பண்ணுறாங்க, அந்த சோழ வீரர்கள் தான் துரத்துறாங்க, அவங்களுடைய நிழல் தான் நம்மளை துரத்துது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அவங்கவுங்க நிழலையே பார்த்து பயந்து ஓடுறாங்க. அறுவர், அறுவர் அப்படின்னா தமிழர், அறுவர் அப்படின்னா தமிழர், அறுவர் வருவர் என்னா இறைஞ்சினர், என்ன பண்ணுறாங்க, தமிழர்கள் தான் நம்மளை துரத்திக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க. அபயம் அபயம் என நடுங்கியே, எனக்கு தஞ்சம் தாங்க என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட என்ன பண்ணுறாங்க, இறைஞ்சி கெஞ்சி மன்றாடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நடுங்கி அவங்கள்ட்ட விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மலைகள் அதிர்வன போல் உடன்றன பலவன் விடுபடை வேழம், வேழம் அப்படின்னா யானை, இந்த யானை எந்த யானை, பலவன், பலவன் அப்படின்னா இங்கே சோழன், சரியா, வளவர் அப்படின்னா சோழர்கள். இந்த சோழர்களினுடைய வேலமானது யானையானது எந்த மாதிரி ரொம்ப இடியை போல என்ன பண்ணுது, முழக்கம் செய்த, அதாவது பிளிறுகின்றன உடர்ன்றன அப்படின்னா சினந்து, சினந்து பிளிறின, ரொம்ப கோபத்தோட அந்த யானைகள் கூட அவங்களுக்கு முன்னாடி கோபத்தோட போர் செஞ்சு அவங்கள விரட்டி அடிக்க பார்க்குது. முளைகள் நுழைவர்கள் போர் போரில் இன்று நம் முதுகு செய்யும் உபகாரம் என்பரே, இங்கே முளைகள் அப்படின்னாலும் மலைக்குகை, முளைகள் நுழைவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய குகைகளில் போய் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இந்த போருக்கு இவங்க சோழப்படையினுடைய அந்த வீரத்தை பார்த்துட்டு எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. போரில் இன்று நம் முதுகு செய்யும் உபகாரம் என்பரே, அவங்களுடைய முதுகை காட்டிக்கிட்டு, சரியா, அவங்களுடைய வீரமெல்லாம் போச்சு, எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, முதுகை காட்டிக்கிட்டு ஓடுறாங்க. அப்படி ஓடினாலே நம்மளுடைய தமிழர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்கள எந்த ஒரு துன்பமும் செய்ய மாட்டாங்க. அந்தளவுக்கு இந்த நம்மளுடைய தமிழர்கள் வந்து மாண்பு மிக்கவர்களாக இருந்திருக்காங்க. சரியா, இன்னொரு தடவை இந்த பாடலை பார்ப்போம். கலிங்க படையின் நடுக்கம் எதுக்கொள், இது மாயை ஒன்றுக்கொள், எரிக்கொள் மரளிக்கொள், ஊழியின் கடை அதுகொள் என அலரா இருந்தனர். அலதி குளதியொடு ஏல் கலிங்கரே, கலிங்கர் தோற்று சிதைந்தோடுதல், வழிவர் சிலர் கடலின் கப்பாய்வர், வெங்கரி மறைவர் சிலர், வழிதேடி வன்பிலம் இழிவர் சிலர்,
சிலர் தூர் மண்டுவர். இருவர் ஒரு வழி போகல் இன்றியே. ஒருவர் ஒருவரின் ஓட முந்தினர், உடலின் நிழலினை வெறுவி அஞ்சினர். அறுவர் வருவர் என இறைஞ்சினர், அபயம் அபயம் என நடுங்கியே. மழைகள் அதிர்வனப்போல் உடன்றன, வளவன் விடுபடை வேழம் என்றிருள். முளைகள் நுழைவர்கள் போரில் இன்று, நம் முதுகு செய்யும் உபகாரம் என்பரே. இது முதல் பாடல். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இரண்டாவது பாடல். அது எது அப்படின்னா, விடுதலை திருநாள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது விடுதலை திருநாள் அப்படிங்கிற பாடலை பார்க்க போகிறோம். இந்த பாடலை யார் எழுதுனா அப்படின்னா, மீரா. மீரா அப்படிங்கிறது சுருக்க பெயர். அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா, மீ ராஜேந்திரன். இவர் வந்து கல்லூரி பேராசிரியராக இருந்திருக்காரு. இவர் அன்னம் விடு தூது அப்படிங்கிற நூலை இதழை அவர் நடத்தி வந்திருக்கார். இவர் எழுதின நூல்கள் என்னென்ன அப்படின்னா, ஊசிகள், குக்கு, மூன்று மாறும், வா இந்த பக்கம், இதெல்லாம் அவர் எழுதின நூல்கள். இவர் எழுதின கோடையும் வசந்தமும் என்னது, இந்த பாடல் எதிலிருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னா, கோடையும் வசந்தமும் அப்படிங்கிற இவர் எழுதின அந்த நூல்லேருந்து இந்த பாடலை எடுத்திருக்காங்க. இப்போ விடுதலை திருநாள். நம்ம சாதாரணமாக நம்மளுடைய குடும்பங்களில் ஏதோ ஒரு திருமண நாளோ இல்லை பிறந்த நாளோ கொண்டாடுறோம் அப்படின்னா, அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அதே போல் ஒரு சமய விழாக்கள், அதாவது கிறிஸ்மஸோ இல்லை ரம்ஜானோ இல்லை வேறு பொங்கல் விழாவோ இந்த மாதிரியெல்லாம் கொண்டாடும்போது அந்தந்த சமயத்தவர்களுக்கு அது மகிழ்ச்சியை தரும். ஆனால் இந்த விடுதலை திருநாள் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கக்கூடிய எல்லா, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குது. இந்த விடுதலை திருநாளை பற்றி இந்த மீரா அவர்கள் ஒரு பாடலை எழுதியிருக்காங்க, பார்க்கலாம். முன்னூறு வருடமாய் முற்றுகையிட்ட அந்நிய இருட்டின் அரக்க கூத்து முடிந்தது என்று முழங்கி நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது. முன்னூறு வருடமாய், 300 வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுடைய நாட்டை அந்நியர்கள் அடிமைப்படுத்தி அவங்க ஆட்சி செஞ்சு வந்தாங்க. அந்த ஆட்சியானது, அதை என்னன்னு சொல்கிறாங்களாம், இருண்ட ஆட்சி, சரியா? அந்த இருண்ட ஆட்சியானது அவர்கள் செய்த அந்த ஆட்சியை விளக்கி அதையெல்லாம் பகர்த்து முடிந்தது என்று முழங்கி நின்றது, சரியா? இன்னைக்கோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி எந்த நாளில் நம்ம முழக்கம் செஞ்சோம் அப்படின்னா, இந்த விடுதலை திருநாள், சரியா? இந்த விடுதலை திருநாள் தான் நம்மளுக்கு எல்லாவற்றையும், அதாவது நம்மளுடைய சுதந்திரத்தை எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்குது. அந்த நாள் எந்த நாளோ அதுதான் இந்த விடுதலை திருநாள். செத்த பிணமாய் ஜீவன் இல்லாமல், செத்த பிணம் அப்படின்னா உயிரற்ற பிணங்களாக, இறந்து போயிட்டோம் அப்படின்னாலே உயிர் இல்லை இல்லையா, அந்த உயிரற்ற பிணங்களாக உயிர் இல்லாமல், ஜீவன், ஜீவன் அப்படின்னா உயிர் இல்லாமல், இந்த உயிர் இல்லாமல் மொத்தமாய் தேசத்தை முற்றுகையிட்ட மூட மூட நிர்மூட உறக்கத்தை, நிர்மூடம் அப்படின்னா அறியாமை, நம்மளுக்கு தெரியாம இருக்கிறது, செத்த பிணமாய் ஜீவன் இல்லாமல் உயிர் இல்லாமல் மொத்த தேசத்தை, நம்மளுடைய முழு தேசத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆங்கிலேயர்கள்ட்ட அடிமையா விட்டுட்டோம். முற்றுகையிட்ட மூட மூட நிர்மூட உறக்கத்தை, அப்படிப்பட்ட அறியாமை அப்படிங்கிற உறக்கத்திலிருந்து எழுந்து ஓட ஓட விரட்டி அடித்து விழிக்க வைத்தது, வையம் வியக்க வைத்தது, சரியா? எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, ஆங்கிலேயர்களை இங்கிருந்து விரட்டி அடித்தோம், சரியா? விரட்டி அடிச்சுட்டு நம்மளுடைய உலகமானது வையமானது, வியக்க வைத்தது எல்லாத்தையும், பரவாயில்ல அவங்க சுதந்திரம் பெற்றுவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வியந்து போகக்கூடிய அளவுக்கு எந்த நாளை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த விடுதலை திருநாள், சரியா?
அடுத்தது பரிதவித்திருந்த பாரத அன்னை, சரியா நம்மளுடைய பாரத அன்னை அதாவது இந்திய தாய் என்ன பண்ணாங்க, ரொம்ப பரிதாபமா தவித்து கொண்டிருந்தாங்க. இத்தனை வருஷமா ஐயோ நம்மளுடைய நாடு இப்படி அடிமைப்பட்டு கிடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரிதவித்து கொண்டிருந்த நம்மளுடைய இந்திய தாய் காளியாய் சீறி, காளியை போல சினம் கொண்டு எழுந்து கை விலங்கொடித்து தன்னுடைய கைகளில் விலங்கு போட்டு இத்தனை நாள் இருந்துச்சு அதையெல்லாம் உடைத்து கொண்டு பகையை துடைத்து, இங்கே இருக்கக்கூடிய பகைவர்களை எல்லாம் என்ன பண்ணாங்க, துரத்தி அடித்து சத்திய நெஞ்சின் சபதம் முடிந்து, தன் சபதம் அப்படின்னா சூளுரை, சபதம் அப்படின்னா சூளுரை. சூளுரைன்னு என்ன, அதாவது நம்ம செய்யக்கூடிய இந்த செயலை நான் செய்தே முடிப்பேன் அப்படிங்கிறது தான் சூளுரை, சரியா. சபதம் முடித்து கூந்தலை முடித்து கொண்டு, ஆரம்பத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, கூந்தலை அழுத்து நான் இந்த வேலையை செஞ்சாதான் நான் என்ன பண்ணுவேன், கூந்தலை முடிப்பேன்னு சொல்லிட்டு சபதம் செஞ்சுருப்பாங்க. அந்த மாதிரி விடுதலை திருநாள் கிடைச்சதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய கூந்தலை முடிந்து ஆனந்த தரிசனம், தரிசனம் அப்படின்னா காட்சி, சரியா, மகிழ்ச்சியான காட்சியை நம்மளுக்கு கொடுத்த நாள் எந்த நாள் அப்படின்னா இந்த விடுதலை திருநாள். அடுத்தது சதி வழக்கினிலே சம்பந்தப்பட்டு தூக்கு கயிற்றில் தொங்க போகும் கடைசி கணத்திலும் கண்முன் நிறுத்தி பகத்சிங் பார்த்து பரவசப்பட்ட அற்புத விடையலை அழைத்து வந்தது எந்த நாளோ அந்த நாள் இது. என்ன பண்ணுறாரு பகத்சிங்க, ஆங்கிலேயர்களுடைய சதியினால் பகத்சிங் என்ன பண்ணுறாங்க, ஆங்கிலேயர்களெல்லாம் சதி செஞ்சு இவர் இருந்தால் நம்மளுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு அவரை சதி செய்து எப்படியாவது கொண்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கில் போட போகிறாங்க. எப்போ, விடுதலை அடைவதற்கு முன்னரே. அப்படி விடுதலை அடைவதற்கு முன்னாடியே அவரை வந்து போய் தூக்கில் போடும்போது கூட அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மனசில் என்றைக்கா இருந்தாலும் நம்மளுக்கு விடுதலை அப்படிங்கிற ஒரு நாளானது கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனசில் சந்தோஷப்பட்டுட்டு தான் அந்த தூக்கிலேயே போகிறார், சரியா. அந்த தூக்கு கயிற்றை வந்து அவர் பெரிய ஒரு கஷ்டமாக எடுத்துக்கல, அந்த மாதிரி பகத்சிங் நினச்ச நாள் தான் இந்த விடுதலை திருநாள். முற்றி படர்ந்த முட்காட்டை எரித்து, முற்றி படர்ந்த முட்காடுன்னு சொல்லி எதை சொல்கிறாங்க, இங்கே இந்த பகைவர்களை சொல்கிறாங்க. பகைவர் யார் நம்மளுக்கு, ஆங்கிலேயர்கள். அந்த ஆங்கிலேயர்களை முற்றி படர்ந்த முட்காட்டை எரித்து அவங்கள எல்லாம் என்ன பண்ணாங்க, இங்கேருந்து விரட்டி அடித்து விளைந்த மூங்கிலை, இங்கே விளைச்சல் தந்த அந்த மூங்கில் மரத்திலிருந்து என்ன பண்ணுறாங்க, வீரமாய் துளைத்து அந்த மூங்கில் குச்சியை எடுத்து அதில் வீரங்கிற துளையை போட்டு மூச்சுக்காற்றை மோகித்து, நம்மளுடைய மூச்சு காற்றை என்ன பண்ணுறாங்க, அந்த புல்லாங்குழல விடும்போது சவுண்டு இசை வரும் இல்லையா, அந்த மாதிரி தன்னுடைய மூச்சு காற்றை அதில் விருப்பப்பட்டு மோகித்து அப்படின்னா விருப்பப்பட்டு மோகித்து அப்படின்னா விரும்பி விருப்பப்பட்டு அந்த மூச்சு காற்றை அந்த புல்லாங்குழல விடும்போது புரட்சி புல்லாங்குழலில், அப்படி உருவாக்கிய அந்த புல்லாங்குழல் தான் புரட்சியாக சொல்லப்படுது. புரட்சி அப்படிங்கிற புல்லாங்குழலில் பூபாலம் இசைத்ததே எந்த நாளோ, சரியா, நான் அந்த பூபாலன்ற இசையை இசைச்சது எந்த நாள் அப்படின்னா நம்மளுடைய விடுதலை திருநாள், சரியா, அந்த நாள் இது. இதம் தரும் இந்த சுதந்திர நாளை சொந்தமாக கொண்டாட தந்த பூமியை தமிழால் வணங்குவோம். என்ன பண்ணுறாங்க, இதம், இதம் அப்படின்னா இன்பம், இந்த இன்பத்தை தரக்கூடிய இந்த நாளை, இந்த சுதந்திர நாளை சொந்தமாக கொண்டாட நம்மளுக்கு
இந்த விடுதலை திருநாள் சொந்தமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி தந்த பூமியை இந்திய திருநாட்டை தமிழால் வணங்கும் தமிழ் மொழியால் நம்ம வணங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீ ராஜேந்திரன் அப்படிங்கிற ஆசிரியர் இந்த பாடலை எழுதியிருக்காரு. இன்னொரு முறை இந்த பாடலை படிக்கிறேன், கவனிங்க. 300 வருடமாய் முற்றுகையிட்ட அந்நிய இருட்டின் அரக்க கூத்து முடிந்தது என்று முழங்கி நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது. செத்த பிணமாய் சீவன் இல்லாமல் மொத்தமாய் தேசத்தை முற்றுகையிட்ட மூட மூட நிர்மூட உறக்கத்தை ஓட ஓட விரட்டியடித்து விழிக்க வைத்தது, வையம் வியக்க வைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது. பரிதவித்திருந்த பாரத அன்னை காளியாய் சீறி கைவிலங்கொடுத்து பகையை துடைத்து சத்திய நெஞ்சின் சபதம் முடித்து கூந்தல் முடித்து குங்கும பொட்டு வைத்து ஆனந்த தரிசனம் அளித்து நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது. சதி வழக்கினிலே சம்பந்தப்பட்டு தூக்கு கயிற்றில் தொங்க போகும் கடைசி கணத்திலும் கண்முன் நிறுத்தி பகத்சிங் பார்த்து பரவசப்பட்ட அற்புத விடியலை அழைத்து வந்தது எந்த நாளோ அந்த நாள் இது. முற்றி படர்ந்த முட்காட்டை எரித்து விளைந்த மூங்கிலை வீரமாய் துளைத்து மூச்சு காற்றை மோகித்து நுழைத்து புரட்சி புல்லாங்குழலில் பூபாலம் இசைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது. இதம் தரும் இந்த சுதந்திர நாளை சொந்தம் கொண்டாட தந்த பூமியை தமிழால் வணங்குவோம். நன்றி.